हाई फ्रेंड्स ना पाक आम्प्लीफायर पाती 2.1 टू पॉइंट कुछ हेवियान आम्प्लीफायर फ्रंट पाती अगर्लिक पैनल यूज़ पड़ी इत पाती सबकुरिया कंट्रोल सबकुरिया कंट्रोल अत पाती ट्रिपल बेस लेफ्ट राइट चैनल कंट्रोल अत पाती एफएम यूएसबी अदक आन आफ पवर स्विच इत सैड पाती अब स्टीरियो इनपुट यूएसपी स्टीरियो लेफ्ट राइट इनपुट पिन्न मेल ऐसी स्टीरियो इनपुट को इत वो यूएसपी इनपुट इत नहीं अमती अब आफ आज ब्लूटूथ पाट पड़चिटी आमपो इंटरनल काम करें बाहर आमपो इंटरनल पाती अब 24 वोल्ट 7 एम्पीयर एचडी ट्रांसफार्मर यूज़ पड़ी अत पवर कैपेसिटी पाती 50 वोल्ट 10,000 एमओपी अब रे कैपेसिटर अत 6 एम्पीयर डायोड ना यूज पड़ी अत सब पाती 4 फिट ट्रांसिस्टर बोर्ड यूज पड़ी अत लेफ्ट राइट चैनल पाती 794 794 रेंडे यूज पड़ी अत बैस ट्रिपल पाती एटीसीपीटी बोर्ड यूज पड़ी ऐसा एटीसीपीटी वो ट्रिपलू बेसू गेन अधिक ஐசி வச்ச போட விட இதில் உங்களுக்கு கெயின் ட்ரிபிளோட கெயின் அதிகமாக இருக்கும் அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன் அடுத்து சப்பு ஃப்ரீ பார்த்தீங்கன்னா சன் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான் இன்டர்னலாக இவ்வளோ தான் இப்போ ஆம்போட பேக் சைடு காமிக்கிறேன் பாருங்கள் ஆம்போட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன் அடுத்து இது வந்து லெஃப்ட் ரைட் சேனலுக்குரிய அவுட்புட்டு கீழே இருக்க சப்புஃபோட அவுட்புட்டு அடுத்து இது நாளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ இன்புட்டு அடுத்து இது வந்து எஃப்எம் ஏரியல் ஆண்டனா இந்த ஆம்போட வியூ அவ்வளோதான் இப்போ நான் சவுண்டை செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து சப்போட கண்ட்ரோல் இது லெஃப்ட் ரைட் சேனல் இப்போ ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணியிருக்கிறேன் இது பேஸ் சப்வூஃபர் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நீங்கள் தாராளமாக சப்வூஃபர் பண்ணிச்சு கொடுக்கலாம் சைடு ஸ்பீக்கர் ஃபுல்லாக 6 ஃபேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு இஷ்யூஸும் வராது அது மாதிரி 794 பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டு அந்த மாதிரி இஷ்யூஸ் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுல்லோடு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது ஆம்ப்ளிஃபையர் வந்து உங்களுக்கு 4,500 அந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது ஆம்ப்ளிஃபையர் வேணும்னா சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணுமோ அந்த ரேட்டில் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி ஸ்பீக்கர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து அமௌண்ட் வரும் அது மாதிரி அடுத்த சேனலில் ஒன்று சொல்கிறேன் அப்படின்ட்டு அதை வந்து என்கிட்ட சொல்லாதீங்க டைவர்ஸும் சொல்லிடாதீங்க என்ன ரீசன் அப்படின்னா அடுத்தவனோட பொருள் வேறு நான் போடுற பொருள் வேறு ஒரு சிலர் வந்துட்டு இந்த போர்டு என்கிட்ட மட்டும் தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லி பேசுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேனலில் வந்துட்டு இந்த போர்டு ஏன்ட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க மார்க்கெட் போர்டை வந்துட்டு குப்பைம்பாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு நல்ல டெக்னீஷியன் நல்ல ஒரு மெக்கானிக் அப்படின்னா எப்பேற்பட்ட போர்டையும் வந்துட்டு பாட வச்சு காமிக்கணும் அதுதான் மெக்கானிக்கோட திறமை அடுத்தவங்களை குறை சொல்கிறது வந்துட்டு சுத்தமாக எனக்கு பிடிக்காது தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரி எதுவும் சொல்லாதீங்க நான் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஏன்னா மார்க்கெட்டில் இருக்க போர்டை சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலே போதும் எஃபெக்ட்டு சவுண்டு தரம் எல்லாமே பக்காவாக இருக்கும் நான் ஏன் மேக்ஸிமம் வந்துட்டு மார்க்கெட் போர்டு யூஸ் பண்ணினா உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அப்போ பண்ண முடியும் நீங்கள் கேட்குற எஃபெக்ட்டு உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் இதே வந்து ஒரு பேரே இல்லாத போர்டு யூஸ் பண்ணும்போது நான் என்ன ரேட்டு சொல்கிறேன்னா அதுதான் உங்களோட ரேட்டுக்கு என்னால் பண்ணித்தர முடியாது நான் சொல்கிற ரேட்டுக்கு தான் நீங்கள் ஒத்து வரணும் அதனால தான் மேக்ஸிமம் எல்லா பேரும் வந்துட்டு ஒரு பிராண்டே இல்லாத ஒரு போர்டை யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி ரொம்ப ரொம்ப கிடைக்காத ஒரு போர்டை வந்து சொல்லுவாங்க கிடைக்காத போர்டை சொல்லி இந்த போர்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க எல்லாமே முழுக்க முழுக்க போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மீதி டீட்டில் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அடுத்த ஒரு ஆம்ப் போடுற வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ